வணக்கம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இந்த மோர் ரசத்தை பார்த்துட்டு அத்தனை பேரும் எனக்கு ரசப்பொடி சொல்லித்தர மாட்டாளா மாமி அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது சொல்லலாம்னு ஒரு ஆசையில் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எங்காட்டு வழக்கப்பொடி ரசப்பொடின்றது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறது. ஆளினால் ரசப்பொடி இது. இது கூட்டுக்கு, குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்கும் இதுதான். இதை போட்டு எல்லா பொடியும் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறத பண்ணி வச்சுருவேன். எனக்கு நிறைய குவான்டிட்டி தேவைப்படுறது, ஏன்னா எல்லாத்துக்கும் போடணும் இல்லையா. அதனால் நான் மிஷினில் அரைச்சுன்னு வந்துடுவேன். மிஷினில் அரைச்சுன்னு வந்தோடனே ஒரு பேப்பரை போட்டு நல்லா தலாவி காய வச்சுடணும். இந்த சூட்டோடு வச்சாக்க கெட்டு போயிடும். ஒரு பெரிய டப்பாவில், ஈரம் இல்லாத டப்பாவில் அதை எடுத்து போட்டு வச்சுட்டு சின்ன டப்பாவில் ஆற்றுக்கு யூஸுக்கு எடுத்து வச்சுக்கணும். பெரிய டப்பாவில் ஒரு வசம்பு துண்டு ஒன்று போட்டு பேக் பண்ணி மேலே வச்சுருங்கோ. கெட்டு போகவே போகாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரசப்பொடிக்கான சாமான்களை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. தனியா, தனியான்னா கொத்தமல்லி வரேன்னு பேர். அப்புறம் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, மெந்தியம், சீரகம், மிளகா வத்தல், இது விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள்ன்றது வந்து கொம்பு மஞ்சள். இது குண்டு மஞ்சளை வாங்கிடாதுங்கோ. குண்டு மஞ்சள் வந்து வெத்தலை பார்க்கக்கிட்ட சாம்பார் மஞ்சள்னு கேளுங்கோ, கடையில் தருமா. இதுதான் சாம்பார் மஞ்சள், அதையும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கிலோ ரசப்பொடிக்கான அளவை நான் சொல்ல போகிறேன். ஒரு கிலோ தனியா, அரை கிலோ துவரம்பருப்பு, கால் கிலோ கடலைப்பருப்பு, 200 மிளகு, 2 ஸ்பூன் மெந்தியம், 2 ஸ்பூன் ஜீரகம், 400 மிளகா வத்தல், ஒரு 5-6 விரலி மஞ்சள். இதையும் போட்டு நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சுன்னு வந்துடுவோம். ரசப்பொடி அரைக்கச்ச தயவு பண்ணி மிஷின்காரன்ட்ட கேளுங்கோ. சோம்பு அரைக்காத மிஷினாக கேளுங்கோ. சோம்பு வந்து ரசப்பொடியில் சேர்ந்தால் நம்ம சேர்த்துக்க மாட்டோம், நல்லாவும் இருக்காது. நல்லா ரசப்பொடி அரைச்ச மிஷினில் அரைச்சுன்னு வாங்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆசையாக காத்துன்னு இருக்கேன்.